அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான பயனுள்ள வீடியோக்கள் எப்பொழுதும் உங்களுக்காக காத்திருக்கு. அண்ணா அவர்கள் பெரியாரிடமிருந்து 1949 பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 1956 திருச்சி மாநில மாநாட்டில் அதை ஒரு அரசியல் கட்சியாக அறிவித்து 1957 தேர்தலில் போட்டியிட்டு 15 வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெறும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் காஞ்சிபுரத்தில் வென்றார். 1962 38 பேர் திமுகவின் சார்பிலே வெற்றி பெற்றார்கள். 1967 காமராஜனுடைய தோல்வியோடு திமுக தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியது. 1967 138 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற அறுதி பெரும்பான்மையோடு திமுக முதன் முதலாக தமிழகத்தில் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டியது. திமுகவின் முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றவுடன் செய்த மிகப்பெரிய மனிதநேயம் மிக்க காரியங்களில் ஒன்று, 1911 வெள்ளைய ஆதிக்கத்திற்கு எதிராக முதன் முதலாக ஒரு புரட்சி இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஆஷை கொன்றவர் வாஞ்சிநாதன். இந்த வாஞ்சிநாதனுடைய துப்பாக்கிச் சூடுதான் முதன் முதலாக வெள்ளைய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒழித்ததாகும். ஆனால் 1947 காங்கிரஸ் இந்திய விடுதலைக்கு பிறகு ஆட்சி அமைத்தும் கூட வாஞ்சிநாதனை போன்றவர்களை கௌரவிக்கவில்லை. ஆனால் வாழ்நாள் எல்லாம் காங்கிரஸை விமர்சித்து காங்கிரஸை வீழ்த்தி 1967 பதவியேற்ற அண்ணா அவர்கள் வாஞ்சிநாதனை இந்திய நாட்டினுடைய தியாகி விடுதலை வீரன் என்று அறிவித்து அவருடைய குடும்பத்திற்கு தியாகிகள் பென்ஷனை வழங்கினார். உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. காரணம், வாஞ்சிநாதன் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த பையன். அவர் தன்னுடைய 26வது வயதில் அல்லது 30வது வயதில் ஆஷை குற்று சுற்றுக் கொண்டார். ஆஷின் மீது உள்ள அவருக்குள்ள கோபம் வாவுசியை சிறைப்படுத்தவும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை கொடுமைப்படுத்தியதின் காரணமாக இனி ஆயுதமேந்திய புரட்சியை நடத்தினால்தான் இந்திய நாட்டிற்கு விடுதலை, இந்த அந்நியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அதற்கு தொடக்கமாக நம் நாட்டு விடுதலை வீரர்களை பழிவாங்குகிற விதத்தில் வாவுசிக்கு 40 ஆண்டு கால சிறை தண்டனையும் சிவாவுக்கு 2 ஆண்டு ஜீவாந்திர தண்டனையும் வாங்கி கொடுத்த ஹாஷை ஒழித்து கட்ட தீர்மானித்து மணியாச்சியிலே அவர் கொடைக்கானலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருடன் தங்கியிரு அவர் வீற்றிருந்த அந்த புகைவண்டி என்னுடைய கோச்சிலேயே ஏறி அவரை நேருக்கு நேர் நின்று சுட்டி வீழ்த்தினார் வாஞ்சி. பொதுவாக பெரியாரிடத்தில் இருந்தபோது அண்ணா பிராமணியத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்தவர், ஆரிய மாயை எழுதியவர். ஆகினாலே மேலெழுந்த வாரியாக எதையுமே நோக்குகிற ஒரு சிலர் அவரை பிராமண விரோதி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் செய்த முதல் காரியம் வாஞ்சியை தியாகி விடுதலை வீரன் என்று அறிவித்து அவருக்கு பென்ஷன் வழங்கியதாகும்.